கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தெய்வம் அருமையாக இந்த நாட்களில் நம்முடைய தேவைகளை சந்தித்து பரலோகத்திலே பிதாவினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சகலவற்றிலேயும் நன்மைக்கு ஏதுவாக நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார் என்பது திண்ணமாக காணப்படுகிறார். கடந்த நாட்களில் இந்த ப்ராஸ்பரிட்டியை குறித்ததான அநேக இரகசியங்களை நாம் கவனித்து கொண்டு வந்தோம். ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னாலே நம்முடைய ஊழியர்கள் சில பேர் தவறுதலாக அதை எடுத்து அதை பிரகடனை படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு விளங்கலை. அதே நேரத்தில் இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் பணத்தை குறித்து மட்டும் பேசுகின்ற ஒன்றாக அதை எடுத்துக்கொள்கிறார். அது அப்படி அல்ல. ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக வரத்துக்குரியதான அந்த ஆசீர்வாதத்தையும் சரீரத்துக்குரியதான அந்த ஆசீர்வாதத்தையும் பொருளுக்குரியதான அந்த ஆசீர்வாதத்தையும் தெய்வம் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். எப்பொழுது அதை தருகின்றார்? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லுகின்றார். இவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உணவையும் உடையையும் குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் உணவையும் உடையையும் தேட வேண்டாம் என்று வேதம் கூறவில்லை. அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். வேதம் அப்படி நமக்கு சொல்லித்தரல. எப்படி சொல்லித்தருகிறது? முதலாவது இந்த உணவையும் உடையையும் தேடாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தேடணும்னா உணவும் உடையும் நமக்கு அடுத்ததாக கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்றால் உணவும் உடையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அங்கே மறைந்திருக்கின்றதான அடுத்த ஒரு காரியம் செல்வம், அந்த பணம். அப்போது அவைகள் இல்லாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது இந்த உலகத்தில் திண்ணமாக காணப்படுகிற ஒன்று. பணம் நமக்கு தேவை. அது எவ்வளவுக்கு தேவை என்பது நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிகமாக பணம் இருந்தாலும் அதை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் தீர்மானிக்கணும். பணம் நம்முடைய கரங்களில் இல்லை அப்படின்னு சொன்னால், செல்வம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாம் சம்பாதிப்பது, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பல வீடியோக்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வந்ததான செய்தி. அப்போ உலக பிரகாரமாக போகின்றதான அந்த போக்கிலே நாம் போய்விடாதபடிக்கு தெய்வத்தை சார்ந்தவர்களாக தெய்வத்தினுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்ற ஜனமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திற்குரியதான அந்த பணமோ உடையோ உணவோ அவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகின்றதாக இருக்கும், கூட கொடுக்கப்படுகின்றதாக இருக்கும். ஆமே. அப்போ பண ஆசை, பணத்தின் மேல் நம்பிக்கை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இப்படிப்பட்டதான இந்த வார்த்தைகள் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, இப்படிப்பட்டதான அந்த வார்த்தைகள் தான் பண ஆசை, பணத்தின் மேல் நம்பிக்கை, ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம். இப்படிப்பட்டதான இந்த தன்மைகளை தான் தவறு என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கே பணம் நமக்கு தேவை இல்லை, அது உங்களுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அந்த பண ஆசை என்பது தான் தவறுதலாக அங்கே வேதம் சொல்லுகிறது. பணத்தின் மேல் நம்பிக்கை, அதுதான் குறிக்கோள். அதன் மீதே நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான ஜனமாக நாம் இருக்கக்கூடாது. அந்த ஐஸ்வர்யத்தின் மீது
மயக்கம் உடையவர்களாகவும் நாம் காணப்படக்கூடாது என்பதை தான் வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்படின்றால் சத்திய வசனம் அதை குறித்து என்ன சொல்கிறது சொன்னா, ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அருமையாக அந்த வசனம் நமக்கு வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 62:10 நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப நான் சொல்ற வசனத்தெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா வேதம் என்ன சுட்டி காட்டுகிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்கிவிடும். அதனால அந்த பண ஆசையோ பணத்தின் மீது நம்பிக்கையோ அந்த ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையோ அந்த மயக்கமோ நமக்கு இல்லாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். லூக்கா 12:15 நாம் பார்க்கலாம், பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றாரு? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை, அடுத்த ஒரு உலகத்தினுடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், தேவனுடைய ராஜ்யத்தினுள்ள பிரவேசிப்பது, அது மட்டுமல்ல நித்தியமான வாழ்க்கையில நாம் போய் சேர வேண்டியதான மிக முக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அந்த வார்த்தையை அவங்க அவர் சொல்றார், அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எது? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்போ பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அங்கே தெய்வம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொருள் ஆசையை குறித்து, விருப்பம் வேற ஆசை வேற, சரிங்களா, நம்பிக்கை வேற விசுவாசம் வேற, இதெல்லாம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், எப்படி நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைக்கின்றவர்களாக இருக்கிறோம், உலகத்தின் மீது வைக்காத படிக்கு தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது எப்படி, அப்படி பற்றுதலாக இருந்தால் அது நமக்கு நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அதை நாம் கவனித்து அதற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே அதிகாரத்தில் லூக்கா 12:21 நான் வாசிக்கின்றேன், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ நல்ல நமக்கு தெளிவாகிறது, சரிங்களா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். அப்போ தேவனிடத்தில் தான் நாம் நம்முடைய ஐஸ்வர்யம் காணப்பட வேண்டும், அவரிடத்தில் தான் நாம் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகின்ற தெய்வம். அப்போ இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் ப்ராஸ்பரிட்டியை குறித்து தெய்வம் வெறுக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாக்குகிறது. அதே நேரத்தில் அந்த உலகத்தின் மீது நம்முடைய பார்வை போய்விடாத படிக்கு, அந்த பணத்தின் மீதோ செல்வத்தின் மீதோ செழிப்பின் மீதோ போய்விடாத படிக்கு நம்மை சரியான விதத்தில் மோட்டிவேட் பண்ணுவது அவசியம். ஏனென்றால் இந்த ஆசை இருக்குமேயானால் நம்மை தேவனிடத்திலிருந்து அது பிரித்து விடுகின்ற ஒன்றாக இருக்கும். அதனால தேவனோடு கூட நாம் உறவாடுவதற்கு நமக்கு இவைகள் எல்லாம் தேவையாக இருக்கிறது, இருக்கலாம். அதே நேரத்தில் இவைகள் நிமித்தமாக தேவனை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனை நாம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அப்போ அப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை மாற்றிக்கொள்வது அவசியம். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், பணம் வேண்டாம், செல்வம் வேண்டாம், செழிப்பு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. அது இருந்தால் எப்படியெல்லாம் நாம் வாழ முடியும், அதுதான் பின்னாடி நாம் பார்க்க போகின்றோம். அப்போ இந்த ப்ராஸ்பரிட்டியை குறித்ததான
தவறான கருத்துக்கள் ஏராளமாக நம்முடைய ஊழியர்கள் மத்தியிலிருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. அதை இப்பொழுது நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த வசனங்களை நான் எடுத்து உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து, அதாவது பொருளாதாரம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம், ப்ராஸ்பரிட்டி ஒட்டு மொத்தமாக, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஊழியர்களோ மற்றவர்களோ எப்படி தவறான ஒரு சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள், அதை நாம் சரி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படி நாம் செய்யும் பொழுது அது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நாம் அங்கலாய்த்து கொண்டு இருப்பது நமக்கு புரிகிறது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால், ஒரு வாழ்க்கையை சரியான படிக்கு நடத்த வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை சரியான படிக்கு நாம் உயர்த்த வேண்டுமானால், அனைத்தையும் தெய்வம் தான் நமக்கு செய்கிறார். ஆனா அதே நேரத்தில் அவரிடத்திலிருந்து வருகின்றதான இந்த ஆசீர்வாதத்தை நாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாதே. அதுதான் நான் முழு மனதோடு கூட உங்களோடு கூட பேசினேன். அதை யாரும் தவறுதலாக பேசுவதற்கோ அப்படி நாம் இந்த பகுதியை எடுக்கல. நமக்கு தெரிந்த இந்த வசனங்களிலிருந்து நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஒபாகம புஸ்தகத்தில் பாருங்க, 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து அப்படின்னு சொல்ற. ரொம்ப அருமையான காரியங்கள் இல்லையா? அப்போ இது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எப்படி நாம் சம்பாதிக்கின்றோம்? உலக பிரகாரமாக தேவனிடத்திலிருந்து வருகின்றதாகவா, தேவனுக்கு பிரியமாக அதை சம்பாதிக்கிறோமா, அல்லது உலகத்திற்கு பிரியமாக சம்பாதிக்கிறோமா? இப்படியெல்லாம் நாம் நிதானித்து பார்த்து, அதனால தான் அவர் சொல்றார், என்னுடைய சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து அப்படின்னு சொல்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:22 நாம் போகலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல தெய்வம் என்ன சுட்டி காட்டுகிறார் என்பது நமக்கு விளங்குகிற. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லலங்க, என்ன நடக்கிறது அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ற. இந்த ஓமையில அருமையாக இந்த காரியத்தை தேவன் நமக்கு விளக்குகின்றார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முதலாவதாக விளங்க வேண்டும். நமக்கு எங்கே இருக்கிறோம், எந்த பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறது, நல்ல நிலமாக இருக்கிறதா, முள்ளுள்ள இடங்களிலே காணப்படுகின்ற இருதயமாக இருக்கிறதா, இதெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாக அந்த வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், வசனத்தை கேட்கிற ஆளுதான், ஆனா எங்கே இருக்கிறான்? அநேகர் இப்படி இருப்பதினாலே தான் இந்த பிரச்சனைகள் டெவலப் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தவறுதில்லை என்று பேசிக்கொள்ளக்கூடியதான அளவுக்கு அது மாறிக்கொண்டு இருக்கு. அநேகர் அதற்கு சொந்தம் பாராட்டி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை கூட வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது திண்ணமாக காணப்படுகிறது. ஆனால் அவைகளை கையாளுவதற்கு நமக்கு பலன் வேண்டும். எப்படி அதை கையாளுவது, அது பிற்பகுதியில் நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே வசனத்தோடு கூட நாம் சம்பந்தப்படுத்தி. இப்போ பாருங்க, அந்த வசனத்தை கேட்கிறவனா இருந்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன சொல்றாருன்னா, அங்கே அவனுக்கு உலக கவலை வந்து விடுகிறது, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமும் வந்து விடுகிறது. அதனாலதான் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவனுக்குள்ளாக விதைக்கப்பட்டதான அந்த விதை வளரும் பொழுது அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் என்ன சம்பவிக்கிறது,
அவனும் பலனற்று போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நாம் தெளிவாக்க விளங்கி கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பண ஆசை இல்லாமலும் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்க முடியும் என்று தெய்வம் சொல்லுகிறதை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நல்லா கவனிங்க, அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பண ஆசை இல்லாமலும், அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பண ஆசை இல்லாமல் வாழக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பண ஆசை உடையவர்களாகவும் இருப்பார்கள், பண ஆசை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க போகின்றோம். அடுத்து என்ன சொல்றாரு, செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், பண ஆசை இல்லாமலும் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் அவர்களால வாழ முடியும் இருக்க முடியும் என்பதை தான் ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 6:17-18 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கவனிக்கும் பொழுது நமக்கு இப்பொழுது ஓரளவுக்கு தெளிவு நமக்கு கிடைக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்ன சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், தெய்வத்தோடு கூட நாம் இணைந்து செயல்படுவதற்கு நம்மை எப்படி தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்பது இந்த அருமையான காரியங்கள் மூலமாக தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் சுய பலத்தில் சம்பாதிப்பதையும், இந்த மேலே ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, அதோடு கூட இந்த வார்த்தையும் சேர்த்துங்க, சுய பலத்தில் சம்பாதிக்கிறதையும் வேதம் தவறு என்று கூறாமல், அங்கே என்ன சொன்னது முதல்ல, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பண ஆசை இல்லாமலும் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, அடுத்ததாக சுய பலத்தில் சம்பாதிப்பதையும் வேதம் தவறென்று கூறுமென்றார் கர்த்தருடைய வழியில் செல்வத்தை பெற்றுக்கொள்வதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அப்போ நம்ம சுயமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால், தெய்வத்தை மறந்துவிட்டு சுயமான காரியத்திற்கு உலகத்திற்கு ஓடி வருகின்ற பிள்ளைகளா? அப்படி நாம் வாழாதபடிக்கு தெய்வத்தை நாம் சார்ந்து கொள்வோம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் நிச்சயமாக தெய்வம் சகலவற்றையும் நமக்கு தருகின்ற தேவனாக, நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக, நம்மை உயர்த்துகின்ற தேவனாக என்றும் நம்மை மறக்காமல் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகின்ற தேவனாக அவர் காணப்படுகின்றார். எனவே இந்த சொன்ன இந்த பகுதிகளை கவனமாக நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய தொடர்ச்சி ஒரு இன்னும் ஒரு 3 பகுதிகளாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எனவே இந்த குறித்த பகுதிகள் மட்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்ன வசனத்தை கோத்ரூ பண்ணுங்கள். இன்னும் ஒத்த வசனங்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்து உங்களை அவர் பலப்படுத்துகின்றவராக இருப்பார். ஆமென். அப்போ இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து, ப்ராஸ்பரட்டி செழிப்பினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து தவறுதலான ஒரு கருத்து உடையவர்களாக நாம் இல்லாதபடிக்கு, அது தெய்வத்தினிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம், அந்த வழியிலே நாம் சம்பாதிப்பது பண ஆசையை நமக்கு கொடுக்காது, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை உண்டு பண்ணாது, அந்த பண ஆசையின் மீது நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு
நம்மை சரியான பாதையில நடத்துவதற்கு தெய்வத்தினுடைய வசனங்கள் நம்மை போதிக்கக்கூடியதாக, வழிநடத்தக்கூடியதாக, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே கர்த்தருடைய திவ்ய வசனத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள். கர்த்தருடைய மேலான அந்த அனுபவங்களுக்குள்ளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தெய்வத்தினுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்து, தவறுதலான எண்ணங்களை உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு, நவமான காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் கொண்டு வந்து வைத்து, அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி உங்களிடத்திலிருந்து இன்றைய தினத்தில் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். மீண்டுமாக அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கும் வரையாக கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நம்முடைய இருதயத்தை ஆழ கடவுது என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.